வணக்கம், நான் ஜெகன் பேசுறேன். இது என்னுடைய புதிய யூடியூப் சேனல். எதுக்காக இந்த யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா, என்னுடைய இந்த விடுமுறை நாட்கள், இந்த பேண்டமிக் பீரியட்ல நம்ம குவாரண்டைன்ல இருக்கிறப்ப நம்முடைய நாட்களை மாணவர்களுக்காக பயன்படுத்தும் போது நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கணும்னு இப்போ நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ வீடியோ கால் மூலமா வீடியோ கிளாஸஸ் ஸ்மார்ட் கிளாஸஸ் எல்லாம் நம்ம ப்ராசஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். ஸோ அதுக்கு ஒரு ஒரு டீச்சரும் அவங்க கையில் இருக்கிற சின்ன சின்ன டூல், ஃபார் எக்ஸாம்பிள் ஆண்ட்ராய்ட் மொபைல் எடுத்துக்கோம். அந்த ஆண்ட்ராய்ட் மொபைல் இருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஆண்ட்ராய்ட் மொபைலில் என்ன விஷயத்தை நம்ம கற்றுக்கலாம்? ஆல்ரெடி நிறைய அப்ளிகேஷன்ஸ் நமக்கு தெரியும். அதில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷன்ஸ் ஃபார் ஸ்க்ரீனிங், அதாவது அந்த மொபைலோட ஸ்க்ரீனர், அப்படி ஆன் த ஸ்பாட்ல ஸ்கிரீனிங் பண்ணிட்டு நம்ம மொபைல் என்ன விஷயங்கள்லாம் பண்றோமோ அதையெல்லாம் அப்படியே ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணி ஸ்பாட்லி அப்படியே வாய்ஸ் ஓவர் நம்ம ஒரு ஆப்பை பத்தி சொல்றோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் அந்த ஆப்பை பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இந்த ஆப்பை பத்தி சொல்லும் போது அதுக்கான வாய்ஸ் ஓவரும் கொடுத்துக்கிட்டு அதை அப்படியே ரெக்கார்டும் பண்ணி உடனே சேவ் பண்ணிட்டா நமக்கான வீடியோ ரெடி ஆயிடும். ஸோ அதுக்காக எடிட்டிங் இதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ வீடியோ எடிட்டிங் தெரியாதவங்களுக்கு இந்த வழிமுறை ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நான் என்னுடைய மொபைல் ஸ்க்ரீன் தான் ஆன் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ நான் அதை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இங்க பாத்தீங்கன்னா கீழே 1, 2, 3, 4 இந்த கீழ் பேஸ்ல சென்டரா இருக்கிற 8 ஸ்க்ரீன் ரெக்கார்ட நான் கிளிக் பண்றேன். கீழே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 17 செகண்ட் கிட்ட நான் பேசிட்டேன். இது எதுக்காகன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு முன்னாடியே இந்த ஸ்கிரீன்ல இருந்து போகணுன்றதுக்காக நான் முன்னாடியே கிளிக் பண்ணது. ஸோ அந்த ஆப்புக்குள்ள கிளிக் பண்ணா ஃபர்ஸ்ட் வீடியோ செக்ஷன், இது ஆல்ரெடி நம்ம ஏதாவது வீடியோ கேப்சர் பண்ணி சேவ் பண்ணியிருந்தோம், இந்த இடத்துல நமக்கு அது காட்டும். ஸோ இதில் நோ வீடியோ ஹேஸ் பீன் ரெக்கார்டட், நம்ம எந்த வீடியோவும் இதுக்கு முன்னாடி ரெக்கார்ட் பண்ணல, ஒரு வேளை ரெக்கார்ட் பண்ணியிருந்தாலும் டெலிட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இங்கே எம்டியை காட்டுது. அடுத்து செக்ஷன் ஸ்க்ரீன்ஷாட் கேப்சரிங். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இமேஜ் இருக்குன்னா நம்ம ஈஸியாக இமேஜே சேவ் பண்ணிவிடுவோம். பட் ஒரு இமேஜ் இல்லாத இடத்துல விக்கிபீடியான்னு ஒரு இடத்துக்குள்ள போகிறோம். ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன் எல்லாம் டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுவோம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் அதை ஷோ பண்ணுறது இது ஒரு இமேஜ் இல்லையா, பட் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம், அந்த பர்டிகுலர் ஏரியாவை ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுக்கலாம். ஸோ அதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் உங்களுடைய வால்யூம் பட்டன் பவர் பட்டனை சேர்த்து ப்ரெஸ் பண்ணும்போது அதுவும் ஸ்க்ரீன்ஷாட்டாக கன்வே ஆகும். ஸோ இந்த ஆப் மூலிமா யூஸ் பண்ணுறத ஷார்ட் டேம் ஸ்வீட்டாக இங்கே யூஸ் பண்ணிக்கலான்றதுக்காக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நோ ஸ்க்ரீன்ஷாட் ஹேஸ் பீன் கேப்சர்ட், நம்ம எதுவும் பண்ணல. ஸோ அதனால் அதுவும் இங்கே எதுவும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் செட்டிங்ஸ், வீடியோ கான்ஃபிகரேஷன். இதில் பார்த்தீங்கன்னா ரெசல்யூஷன், பிட் ரேட், ஃப்ரேம் ரேட், ஓரியன்டேஷன், டைம் லேப்ஸ், ரெக்கார்டிங் ஆடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை நீங்கள் ஒர்க் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு டீட்டெயில்ஸாக தெரியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெசல்யூஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு வீடியோவை நீங்கள் எடுக்கிறதுக்கு வந்து இந்த ரெசல்யூஷனை முதல்ல செட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் பார்த்தீங்கன்னா 1280x720 அப்படின்ற ஒரு ஆப்ஷனை வச்சுருக்கேன். இது எதுக்காக பார்த்தோன்னா, ஒரு நார்மலான ஒரு ஹெச்டி, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு எல்சிடி ப்ரொஜெக்டரில் ஸ்க்ரீன் பண்ணும்போது விசிபிளாக இருக்கிற ஒரு விஷயம். இல்லை பெரிய பெரிய ஸ்க்ரீன்லாம் நாங்கள் பண்ண போகிறோம், இதை விட பெரிய ஸ்க்ரீன் எல்லாம் அப்படின்னாக்கா மேலே இருக்குது பாருங்கள், 2260x1080 இந்த மாதிரியான ரெசல்யூஷன்ஸில் நம்ம நம்முடைய வீடியோவை ஆப்ஷனை செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீடியோ கேப்சரிங் பண்ணலாம். எதுக்காக அப்படின்னு சொன்னால், பெரிய வீடியோவை ஷோ பண்ணும்போது அது ஸ்க்ரீனிங் பண்ணும்போது அது பிளர் ஆகாமல் ஒரு வெரி கிறிஸ்டல் கிளியராக இருக்கிறதுக்காக தான் இந்த டெஃபினிஷன்ஸ் எல்லாம் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அந்த டெஃபினிஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதை 4th ஆப்ஷனில் வச்சுட்டு நான் வெளியே வரேன். டைம் லேப்ஸ்னு பார்க்கும்போது உங்களுக்கு இதில் கவுண்ட் டவுன் வேல்யூலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ கவுண்ட் டவுன் பண்ணதுக்கு முன்னாடி எத்தனை கவுண்ட் டவுன் கொடுக்க போகிறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் டீஃபால்ட்டாக கவுண்ட் டவுன் வேல்யூ 3 செகண்ட்ஸ்னு கொடுத்துருக்கிறான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இதே கவுண்ட் டவுன் வேல்யூ 3னு கொடுத்துட்டு நான் வெளியே வந்து இந்த ஆப்பை ஸ்டார்ட் பண்ணோம்னா, வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ஸ்க்ரீனிங்லேயே வெளியே வந்தோம்னா 3, 2, 1 அப்படின்னு சொல்லி நமக்கு ஸ்க்ரீனிங் டைம் கொடுக்கும். ஸோ கவுண்ட் டவுன் வேல்யூ முடிஞ்சதுமே நம்ம வீடியோ பற்றி எக்ஸ்பிளனேஷனை கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இதுக்காக தான் இந்த கவுண்ட் டவுன் வேல்யூ. அதுக்கு பிரகாரம் ரெக்கார்டிங் டூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ப்ரஷ், கேமரா, ஸ்க்ரீன்ஷாட், ஏதாவது நம்ம ப்ரஷ் யூஸ் பண்ணி எழுத போகிறோம், இது காட்ட போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா இது எல்லாத்தையுமே நம்ம இங்கே இது பண்ணலாம். ஸோ ப்ரஷ்ஷை நான் ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதில் இங்கே பார்த்தீங்கன்னா இது கலர் எல்லாமே இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த ஸ்க்ரீனில் ஏதாவது வட்டம் போட்டு காட்ட போகிறோம். ஸோ இல்லை
அது green colorல இருக்கு நான் red யூஸ் பண்ணப் போறேனா நீங்க red யூஸ் பண்ணிக்கலாம் சோ இங்க கிளிக் பண்ணிக்கலாம் சோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு இல்ல அத delete பண்றதுனா இங்க delete mark இருக்கு இல்ல revise button அல்லது cancel button இது எல்லாமே இருக்கு சோ நான் cancel கொடுத்துட்டு மறுபடியும் back வரேன் back வந்ததும் என்னோட ஸ்கிரீனிங்க்கு நான் வந்துட்டேன் இப்போ இந்த வீடியோஸ் போயிட்டு இருக்கா இல்லையா அப்படின்றத நமக்கு ஒரு டவுட் இருக்கலாம் மேலே நம்ம போயிட்டு இந்த மொபைலோட டாப்ல கிளிக் பண்ணோம்னா கீழே இப்படி இறக்கி பார்த்தோம்னா ஸோ இங்கே என்ன போயிட்டு இருக்குன்னா ரெக்கார்டிங் இன் ப்ரோக்ரஸ் கொஞ்சம் ஹைடான ஒரு ஃபாண்ட்ல காட்டுது நெக்ஸ்ட் கீழே பார்த்தீங்கன்னா டேப் ஹியர் டு ஸ்டாப் ரெக்கார்டிங் அப்படின்ற ஒரு சென்டென்ஸ் காட்டுது ஸோ இப்போ இதில் நீங்கள் டேப் பண்ணிங்கன்னா சென்ட்ரா ரெக்கார்ட் பட்டனை டேப் பண்ணிங்கன்னா இது ஸ்டாப் ஆகிடும் அல்லது பாஸ் இந்த பக்கம் இருக்கிற ரைட் சைடில் செட்டிங்ஸ் ஸோ இது மூணு ஆப்ஷனில் சென்டராக இருக்கிற பட்டனை நான் யூஸ் பண்ணனா கிளிக் பண்ணனா எந்த வீடியோஸ் இதோட நம்முடைய வாய்ஸ் ஓவரும் இந்த ஸ்க்ரீனிங்கும் முடிவுக்கு வருதுன்னு அர்த்தம் ஸோ இதோட நான் சேவ் பண்ணிக்கிறேன் இது இதோட எனக்கு போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் எந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம் ஸோ நான் முடிக்கிறதுக்கு முந்தி இந்த ஆப்ஷனை பற்றி நான் சொல்லிடணும் பிகாஸ் நான் இதை டேப் பண்ண போகிறேன்னு சொல்லி டேப் பண்ணிட்டேன்னா அதோட என்னோடய வாய்ஸ் ஓவர் முடிஞ்சிடும் ஸோ அதனால் இப்போ நான் இந்த வீடியோவை முடிக்கிறேன் ஸோ இதுக்கப்புறம் இதில் ஏதாவது டவுட் இருக்குன்னா இந்த வீடியோஸில் இருக்கிற டவுட்ஸை நீங்கள் கமெண்டில் போடுங்க கண்டிப்பாக உங்களுக்கான கிளாரிஃபிகேஷன் நான் கண்டிப்பாக கொடுப்பேன் தொடர்ந்து இந்த யூடியூப் சேனலை பாருங்கள் உங்களுக்கான நிறைய வீடியோஸ் காத்துக்கிட்டு இருக்கு டெக்னிக்கலி வாட்சிங் மை வீடியோ திரும்பி நான் ஒரு நல்ல வீடியோஸோட உங்களுக்காக திரும்ப வருவேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜேபி தேங்க்யூ